ஹாய் டியாஸ் வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் 65. எஸ் மழைக்கு சூடாக மொறு மொறுன்னு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இதோட 1/4 டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கல, எனக்கு அந்த வாசம் வேண்டாம் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லைட்டாக இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். பஜ்ஜி மாவிட திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அப்போ தான் மாவு வந்து பன்னீரில் நல்லா கோட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நான் பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது சூடாக இருக்கிற எண்ணெயில் இது ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு நல்லா பொன்னீரம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வந்து ஃப்ரை ஆகிடும், ரொம்ப நேரம் ஆக வேணாம். மேக்ஸிமம் 1-2 மினிட்ஸில் இது வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வந்து ஃப்ரை பண்ணிட்டால் பன்னீர் ஹார்ட் ஆகிடும், நல்லா அது கோல்டன் மாவு மட்டும் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும்ல நமக்கு தெரியும். ஸோ ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பன்னீர் வந்து நமக்கு ஒரு மாதிரி வெறுமனே ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, நம்ம அது வந்து பல்லில் நமக்கு வாயில் கடிப்படும் போது அந்த காரம் அதெல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப எல்லா பன்னீரும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த எனக்கு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு இருந்திருக்கு, அந்த மாவு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதில் ஆனியனை மட்டும் நான் கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஆனியன் பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, நீங்கள் இதில் ஆனியன் போட பிடிக்கலன்னா ப்ரெட்டு கூட போடலாம், இல்லைனா வீட்டில் எக்ஸ்ட்ரா இட்லி இருந்துச்சுன்னா இட்லியை கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு, ஸோ அந்த மாவு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதையுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதையும் நல்லா பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கறிவேப்பிலையை வந்து நான் அந்த எண்ணெயிலேயே கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பொறிக்கும் போது பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா மேலே தெரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ பச்சை மிளகாலாம் பொறிக்கிறப்ப பார்த்து பொறிங்க, இல்லைனா மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இதை நம்ம மேலே தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்னொரு ஸ்நாக்ஸுமே வந்து குட்டி போட்ட மாதிரி ரெடியாக இருக்குது. அது என்னென்னா இந்த ஆனியன் தான், இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஸோ அந்த இருந்த கொஞ்சம் மாவில் ஆனியனுக்கு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் சின்ன சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டு எண்ணெயில் போட்டு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருந்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.